வணக்கம் நண்பர்களே. தென்கிழக்கு இலங்கையில் அமைந்திருக்கின்ற இலங்கையின் மிக தொன்மை வாய்ந்த முருகன் ஆலயங்களில் ஒன்றான உகந்தை நோக்கிய எமது பயணத்தின் முதலாவது பகுதி ஒன்றை தந்திருந்தேன் ஒரு சில வாரங்களுக்கு முதல். இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அம்பாறை மாவட்டம், அங்கே உகந்தை மலை இருக்கிறது. பக்தர்களுக்கு இது ஒரு புனித தலம், பிரயாணிகளுக்கு இது ஒரு சரித்திரபூர்வமான பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பயணமே, மட்டக்களப்பிலிருந்து ஆரம்பித்த இந்த பயணமே பல்வேறு கிளைக்கதைகளை கொண்ட கிட்டத்தட்ட ஒரு மகாபாரத கதை போல, மகாபாரத கதையில் நிறைய உபகதைகள் வருமே, அதுபோல இடையிடையே பல்வேறு இடங்களை நாங்கள் பயணித்த விடயங்களையும் தனித்தனி காணொளியாக பின்னர் தருகிறேன். உகந்தை ஆலயத்தை வழிபட்டு தரிசித்த பிறகு மலையேறும் படலத்தை ஆரம்பித்த போது நிறுத்திக்கொண்டேன். களைப்பாக இருக்கும், நாங்களும் நீங்களும் சேர்ந்து இன்னும் ஒரு நாள் மலையேறலாம் என்று சொல்லி உகந்தை மலைப்பக்கம் போகிறோம். உகந்தை ஆலயத்தின் ஒரு பக்க தோற்றம், இந்த பக்கம் முன்பக்க தோற்றம், இன்னமும் மலையின் பழமை பாரம்பரியம் மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. சுற்றுவரையிற்கு அத்தனை இடமும் இன்னமும் பாதுகாக்கப்படுகிறது. முடியுமானவரை சுற்றத்தை பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். இதோ இப்போது இந்த உகந்தையின் சரித்திரபூர்வமான பல விசித்திரங்களையும் கொண்ட மலை ஏறப்போகிறோம். உங்களையும் சேர்த்து கொண்டு வாருங்கள். இந்த உகந்தை மலையில் இருக்கின்ற சமய விடயங்கள் என்ன, சரித்திர பிரசித்தங்கள் என்ன, இன்னும் சுவாரஸ்யமான விடயங்கள் என்ன, நாங்கள் கண்ட விடயங்கள் என்னென்ன உங்களுக்கும் காண்பிக்கிறோம் வாருங்கள். அதற்கு முதல் உகந்தை ஆலயம் வருவது எவ்வாறு, அதன் அமைவிடம் இங்கே இருக்கிறது, குமண சரணாலயத்தினூடாக எங்களது பயணத்தின் முதல் பகுதி எவ்வாறு அமைந்திருந்தது, ஆலயத்தை பற்றிய ஏனைய விடயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள இதற்கு முந்தைய காணொலியையும் பாருங்கள். நல்லா வரும், ஒழுங்கா வரணும். பேலன்ஸ் பண்றாமே இல்ல இல்லையா, சைடுவேஸ் மாதிரி தானே. அம்மா பெரிய ஸ்லோப் இல்ல, பெரிய ஸ்லோப் அண்ணாங்கற மாதிரி இறங்க முடியுது. ஆ நான் கேட்டேன், நீங்க அண்ணா பிடிச்சு சேரா, நீங்க அப்பட கைய பிடிச்சு அப்பட ஃபுல் பேலன்ஸ் கொடுங்க. சரியா, இப்படி மலை ஏறி தான் கடவுளை கும்பிடுறது மே பிரயோசனம்னு சொல்லி சொல்வாரு. கடவுள் நம்பி கொடுவாரு சொல்லையா, அம்மா குடிய இலங்கையில் உள்ள ஆறு படை கோயில்களில் ஒன்றாக கொண்டாடப்பட்டு வருகின்ற உகந்தை முருகன் ஆலயம் கிழக்கிலங்கையின், குறிப்பாக தென்கிழக்கு இலங்கையில் பாணமை கிராமத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் வனங்களின் மத்தியில் அமைந்திருக்கிறது. இந்த புராதன ஆலயத்தின் சிறப்பு கந்தபுராண காலத்தை ஒட்டியது. 1000 ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக இருந்ததாகவும், இப்போது இதன் நிலைகளாக வடக்கே உகந்தை மலை காடு, கிழக்கே வங்கக்கடல், தெற்கே குமண சரணாலயம், மேற்கே பிரதான வீதி ஆகியவற்றை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 30 ஏக்கர் மட்டுமே சொந்தமாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. ராமாயண காலத்து ராவணன் தொடக்கம் தான் இலங்கையின் வரலாறு என்று யோசிப்போருக்கு இல்லை. அதற்கு முதலே கந்த புராண காலத்தில் சூரபத்மன் மீதான முருகனின் படியெடுப்போடு இது ஆரம்பமானதாக சொல்லப்படுவது இந்த உகந்தை ஆலயத்தின் சிறப்பு. சூரபத்மனை அழிக்க முருகன் அப்போது ஏவிய வேலானது சூரனின் மலையையும் தீவையும் அழித்த பின்னர் வாகுர மலை என்ற மலையை பிளந்து கடலில் வீழ்ந்து 3 வேலூர்களாக மாறியது. அதன் 3 வேலூர்களும் தற்போது நாகர்முனை, மண்டூர், உகந்தை ஆகிய இடங்களில் வீழ்ந்ததாக ஐதீகம். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாங்கள் மலையேறும் போது பேசி வந்த அந்த சுனைகள், இல்லாவிட்டால் பொய்கைகள் இருக்கின்ற இடங்கள் முருகப்பெருமானின் வேலின் கதிர்கள் வீழ்ந்ததால் இயற்கையாக உருவான குடங்கள், சுனைகள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றன. உருவான ஒரு கேணி, கேணி எட்டி பார்த்து
இந்த கேணியில் அஞ்சு ஓட்ட பம்ப் பார்த்து ஒரு நாங்கள் இறைச்சி பார்த்தோம், தண்ணி பார்த்தோம் இல்லையா. அவ்வளோதான் இயற்கையாக நிறைய தண்ணி தேங்கி இருக்கிற இடமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் மன்னர்கள் இப்படி பெரிய பெரிய குகை பெரிய பெரிய மலைகளில் சுனைகளை உருவாக்கினார்கள். குகைகளுக்குள்ளே தண்ணீரை சேமித்து வைத்தார்கள். தண்ணீர் முக்கியத்துவம் அவர்களுக்கு அந்த காலத்தில் தெரிந்திருந்தது. பாருங்கள், இந்த தண்ணியும் இன்னும் வற்றாத கேணியாக இருக்குது, தண்ணீர் உள்ளே இருக்குது. ஆழம் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப ஆழம் கூட தான் தெரியுது. கரைகளில் ஓரளவுக்கு ஆழத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அடியில் ஆழம் நிச்சயமாக தெரியலைங்க, பெரிய ஆழமாக தான் இருக்குது. ஆனால் காற்றும் இந்த பக்கம் வீசுகிற கடல் ஓசையும் சேர்ந்து அப்படியே ஒரு ரம்மியமாக இருக்குது. பொதுவாக திருச்செந்தூர் ஆலயத்தை நான் போனது கிடையாது, உங்களை எத்தனை பேர் போயிருக்கிறது கிடையாது. அப்பா போயிருக்கார், நம்ம அப்பா சொல்லுவார் அங்கே அந்த கடல் ஓசையோ கடல் அலை ஓசையோடு சேர்ந்து கடற்கரையில் அந்த முருகன் ஆலயத்தை பார்க்கும்போது அப்படி ரம்மியமாக இருக்கும். முருகன் இருக்கிற இடம் பழமையாக மலை, திருச்செந்தூரில் கடற்கரையாக இருக்குது. உகந்தையில் கடற்கரையும் இருக்குது, மலையும் இருக்குது, ரெண்டு இடத்துலையும் முருகன் இருக்கார். பக்தர்களுக்கு கோலாகலம், எங்களுக்கு ஆராய்கிறபடியும் அழகு இயற்கையெல்லாம் சேர்ந்துதான் இருக்குது. இந்த மலைக்குன்று உண்மையில் செங்குத்தான குன்று, சில இடங்களில் பாறைகள் வழுக்கக்கூடியது. ஆனால் இந்த மலைகளில் யானைகள் சில வீடுகளில் ஏறி வருவதாக இங்கே இருப்போர் சொல்கின்றனர். யானை வரும், சிறுத்தை புலி வரும், கரடி, மான்மறை, நாகப்பாம்பு என்று சொல்லி பல்வேறு விலங்குகளிடம் வந்து போகின்ற ஒரு சரணாலயமாக, இயற்கையின் ஆலயமாக இருக்கிறது இந்த உகந்தை மலை. உகந்தை மலைக்கு இருக்கின்ற தனிச்சிறப்பு தானாக தோன்றிய குன்றுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதிலே இயற்கை சுனைகள் இவை தோன்றிய வரலாறுகளும் இரண்டு விதமாக பேசப்படுகின்றன. அதை வேளையில் இங்கே இருக்கின்ற மலைகளை பற்றியும் தனியான சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. அந்த காலத்தில் கடல் கோள் ஏற்பட்ட காலத்திலும் அழியாத மலைகளாக இவை சொல்லப்படுகின்றன. சுனாமி வந்த காலத்திலும் இந்த பகுதிகளில் பெரிய அளவு சேதாரம் ஏற்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆலயத்துக்கு நுழைகின்ற போது காட்டிய இருமரங்கிரமான பெரிய அணைக்கட்டுகள் போல அமைந்திருந்த மலைகளைப் போலவே இங்கே இருக்கின்ற ஆலயத்தின் மலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் இருக்கின்றன. முதலாவது மலை வள்ளி மலை எனவும், இரண்டாவது மலை பிள்ளையார் மலை எனவும் அழைக்கப்படுகிறது. இங்கேதான் முருகன் வள்ளியை முதல் தடவையாக சந்தித்தார் என்று கந்த புராணம் சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதுபோல பிள்ளையார் வந்து முருகனையும் வள்ளியையும் சேர்த்து வைத்த ஒரு கோலாகல திருவிழாவாகவும் இங்கே கொடியேற்றம் நடைபெற்று திருவிழா காலத்தில் கொண்டாடப்படுவது வழக்கம். இங்கே இருக்கின்ற ஏனைய மூன்று மலைப்பாறைகள் மஞ்சள் கிரிமலை, தோணிமலை, தோணி தாண்டாமலை என அழைக்கப்படுகின்றன. அந்த தோணி மலையை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விரிவாக சுவாரஸ்யமாக சொல்கிறேன். தோணி மலையை காண்பித்துக் கொண்டே மலையின் உச்சியில் ஆலயத்தை பார்த்து கொண்டே அப்படியே சுற்றி வர இருக்கின்ற இயற்கை காட்சிகளை பார்ப்பது ரம்மியமான அனுபவம். தொலை தூரத்தில் கடலும் தெரியும். அதற்கு பிறகு நாங்கள் இந்த முதலாவது மலையிலிருந்து இரண்டாவது மலை நோக்கி போகலாம் என்று யோசித்தோம். அதே போகிறோம், படி எனக்கு முன்னால் ரெண்டு வழிகாட்டிகள் போய் கொண்டிருக்கேன். என்னது குப்பை நான் போட்டேன், என்ன இது படி கேட்டாமல் கேட்டது புதுசாக கேட்டா படி கேட்டது கவனம் பார்த்து உகந்தையில் இருக்கின்ற இரண்டு மலைகளில் பழைய மலை தொகுதியான இந்த வள்ளிமலை பகுதியில் தான் முதல் தடவையாக வள்ளியை முருகன் சந்தித்ததாக இங்கே உள்ளவர்கள் சொல்கின்றனர். இந்த மலைக்கு அதிசயமாக யானை ஒன்று ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட வந்து போகிறதா. ஒப்பீட்டளவில் முதலில் பார்த்த பிள்ளையார் மலையோடு பார்க்கும்போது இந்த வள்ளிமலை கொஞ்சம் சாய்வு குறைவானதாகவும் ஏறுவதற்கு இலகுவானதாகவும் இருக்கிறது. இதனால் தான் முருகன் இங்கே வள்ளியை சந்திக்க திட்டமிட்டாரோ தெரியவில்லை. மேலிருந்து பார்த்தால் தெரிகின்ற அழகான இயற்கை காட்சிகள் இங்கே 360 பாகை கோணத்தில் விரிகின்றன. அப்படியே
முருகன் கோயில் வேலை வைத்து வழிபடுகின்ற முதல் ஒரிஜினல் முருகனே புது பிரகாரமாக என்ன ஆதிவாசிகளான வேடுவர்களால் வேல் வைத்து வழிபடப்பட்ட முதலாவது ஸ்தலமாக இது கருதப்படுகிறது. இதனால் தான் இங்கே பழைய முருகன் கோவில் இருந்ததற்கான அடையாளம் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இது வேலை மட்டும் வைத்து வழிபடுகிறது. பொதுவாக சொன்னார்கள் உகந்தை உகந்தை மலைகள் இரண்டு மலைகள் இருக்கின்றன, வந்து வள்ளிமலை, இன்னும் வந்து வேல் மலை. என்ன வேல் மலை? முருகன் சுவாமி மலை. சுவாமி மலை அதுதான் வேல் இங்கே வைத்து வழிபடுகிறது. பழைய வேலாக இருக்கணும் பார்க்கும்போது மகன் ஹர்ஷு ஒரு கதை எங்கேயோ வாசித்து சொன்னார். முருகன் இந்த உகந்தையில் இருக்கும்போது ஒரு தடவை கூபத்தாலோ இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தாலோ வேலை மிருக குத்தியதாகவும் இல்லாவிட்டால் வேலை வீசி எடுத்ததாகவும் இதன் காரணமாக ஏழு சுனைகள் இங்கே உருவானதாக சரவண பொய்கையர் சொல்கிறார்கள். அந்த ஏழு சுனைகள் உருவானதாக சொல்கிறார்கள். அந்த ஏழு சுனைகளும் தான் இங்கே அந்த மலையில் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த அந்த சுனைகளும் தெரியவில்லை. ஆனால் அந்த பாறைகளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக நேர்த்தியாக வெட்டின மாதிரி செதுக்கிய மாதிரி தான் நிறைய பாறைகள் இருக்குது. ஒவ்வொரு பாறையிலும் இலகுவாக ஏறி மேலே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. பக்தர்கள் இலகுவாக வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க போல இருக்கு. இயற்கையாகவே அமைந்ததாக இது இருக்கு. இந்த இடங்களையும் பாறைகள் அமைக்கப்பட்டதா தூரத்தில் இந்த கடல் தான் எனக்கு கண்ணை குத்தி கொண்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த கடல் மூலியம் பார்க்கலாம். இந்த உகந்தை கடல் பகுதிக்கும் உங்களை அழைத்துச் செல்ல முதல் அந்த கடல் பகுதியில் இருக்கின்ற பாறை ஒன்றின் சுவாரஸ்யமான வரலாற்றை சொல்ல முதல் இந்த சுனை வரை யானைகள் ஏறி வந்து தண்ணீர் அருந்துவது உண்டா? 22 தானே பொறுக்க வந்த வெள்ளிக்கிழமையில வருவார். இருந்து வெள்ளி இன்ஸ்பெக்ட் பண்ண வருவார். வந்தா நான் ஒரு நாள் திருநூறு பட்டை ஒன்று வேறு கேட்டார். கம் அப்போ என் பேர் தெரியும், கொஞ்சம் பாப்புலராக தொடங்கிட்டேன். கண்டு கேட்டார் திருநூறு வீட்டை இருந்தா கோயிலுக்கு போகணும். நான் சொன்னேன் வீட்டை போகுது. அப்படியா? ஒவ்வொரு நாளும் நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் இருக்கு. எங்கே இருக்கு? நான் சொன்ன வெள்ள பத்தையில். எப்படி வரேன்? நான் சொன்னேன் பஸ்ஸில். பஸ் வரதுக்கு பூசிட்டு வருகிறா? வெரி குட், வெரி குட். நான் மனசன் அண்டையிலேருந்து எல்லாம் கொஞ்சம் கவனிப்பு பார்த்துக்கொள்ளும். நான் அது உண்மையாக பொய்கிச்சேல் உண்மையாக பூசுறது. இல்லை அது பக்தி அண்டில் வீட்டை பழகிட்டுது. இந்த என்ன சொல்ல பிள்ளையார் சொல்லி போடுறது, வீட்டை விட்டு வெளியில் போய் திருநூறு பூசிட்டு போகிறது. மலையிலிருந்து இறங்கி கடற்கரை நோக்கி செல்லும் போது காலாட பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு பகுதி தான் அது. யாரை பற்றி பேசியிருக்கிறோம் என்று நீங்கள் யோசிக்கலாம். என்னுடைய முதல் நிறுவன தலைவர், நான் சூரியன் வானொலியில் பணியாற்ற முதல் சக்தி நிறுவனத்திலே பணியாற்றியிருந்தேன். சக்தி எஃப்எம், சக்தி டிவி ஆகியவற்றில் அதன் உரிமையாளராக விளங்கிய மகாராஜா குழுமத்தின் முன்னாள் தலைவர் காலம் சென்ற திரு ராஜமகேந்திரன். அண்மையில் தான் அவரது முதலாவது ஆண்டு நினைவு தினம் வந்திருந்தது. நான் முன்பு அணியும் இந்த விபூதியை பார்த்து அவர் என்னோடு முதல் தடவையாக பேச ஆரம்பித்தது. அவரது நல்ல குணங்களை பற்றி சில விடயங்களை ராஜனோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். சுற்றி வர வனப்பகுதி இருக்கும்போது குரங்குகள் இல்லாமல் இருக்குமா? எக்கச்சக்கமான குரங்குகள், குட்டி குரங்குகள், மரம் விட்டு மரந்தாவை, அங்கே கிடக்கின்ற பழங்களை உண்பவை என்று சொல்லி குழந்தைகளுக்கு நிச்சயமாக வேடிக்கை காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இடம், ஒரு நந்தவன பகுதி போல. ஆனால் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல காய்ந்து கிடக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது. இதை தாண்டி இதன் வழியாக நடந்து மீண்டும் கோயில் வளாகத்தை தாண்டி நாங்கள் இப்பொழுது கடற்கரை பகுதிக்கு செல்ல போகிறோம். வாருங்கள், அங்கேதான் முருகன் கடல் வழியாக வந்து தரையிறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இல்லை அதில் யோசிச்சிருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் உடுப்பு போட்ட அசிங்கம் பிடிச்ச பிராணிகள்லாம் சேர்ந்துருக்கு. நாங்களை பறவைகளை ஃப்ரீயாக இருக்கிறோம். அதில் கொஞ்சம் கூத்து காட்டணும் காட்டுறது. ஓ மயில் என்ன?
உகந்தை கடற்கரை நோக்கி நடக்க போறோம். மயில் பார்த்தோம், மயில் இந்த ஃபெதர்ஸ் இருக்குல்ல, மயிலே மயிலே இறக்க போடுன்னா போடும். இங்க மாஸ்க் அதான் ஆழ்கடல் உயிர்கள் கூட இந்த உக்காத மாஸ்க் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்படுவது. கோவிட் வந்த பிறகு அதன் பாதிப்பு எவ்வாறு இருக்கும் சொல்லி நிறைய பேர் சொல்றாரு. எனவே ஒன்று மாஸ்க் சரியா போடுங்க, அந்த மாஸ்க் போட்டு முடிஞ்ச பிறகு சரியா நடந்து போடுங்க. ரைட், கொஞ்சம் களைச்சி போனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகே, பட் அங்கே இப்போ களைச்சிட்டு போர்டு பாருங்க. குமண தேசிய பூங்கா அனுமதி இல்லாமல் நுழைவதும் தங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போர்டில் இருக்கு. நாங்கள் உள்ள நுழையலை, அதே தங்குற ஐடியாவும் இல்லை. பட் அங்கே கடற்கரை நோக்கி போகிறோம். உகந்தை கடற்கரை, கோயிலும் சுனையும் கடலும் சூழ்ந்த கோணமாக அறியாம வந்தாரு என்று சொல்லி திருவோணமலைக்கு போனேரம் பார்த்தோம். இது கோயிலும் இருக்கு, மலை இருக்கு, சுனை இருக்கு, இப்போ கடலும் இருக்கிற பகுதி நோக்கி போறோம். உகந்தை கடற்கரை சுத்தமான கடற்கரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில இடங்களில் முருகன், சில இடங்களில் முருகனும் வள்ளியும் சேர்ந்து வந்திறங்கிய தோணிதான் இப்போது கல்லாக மாறியிருக்கிறது. முன்பு அவர்கள் தங்க தோணியில் வந்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த தோணிக்கல் பாறை இது. தங்கமாக வந்தது எப்படி பாறையாக மாறுகிறது என்று கேட்க எனக்கும் ஆசைதான். பதில் சொல்லத்தான் யாரும் இல்லை. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே ஒரு தோணி மாதிரியாக தெரிகின்ற இந்த பாறையின் கிட்ட உள்ள சில புகைப்பட வடிவங்கள் இது. பார்க்கும்போது உண்மையில் அந்த காலத்தில் வரலாற்றில் இப்படி ஏதாவது சம்பவம் ஒன்று நடந்திருக்கலாமோ என்று மண்ண தோன்றுகிறது. இந்த பக்கம் இப்போ புதுசாக ராணுவம் அமைக்கப்பட்டிருக்கு, அந்த பக்கம்
இதுவரைக்கும் வழிபாட்டுக்குரியவர்கள் இல்லாத இடங்களில் கொண்டு வந்து ஒரு விஹாரம் வந்து அமைக்கப்பட்டால் அந்த புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த இடத்துல குடியேற்றம் குடியிருப்புகள் தானாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் இதுவரைக்கும் முகந்த முதுகண்ட ஆட்சி தான் இருக்குது. பெப்ரவரி மாதம் இந்த பதிவு பிளாக் சாண்ட் பீச் கருமணல் கடற்கரைன்னு சொல்லி நாங்கள் கொக்குழாய் பக்கம் ஒரு கடற்கரை கொண்டு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இல்மனை சொல்லி இல்மனை படிவு நிலை இருக்கிற கருமணல் படிவுகளை நாங்கள் இங்கே பார்த்து இருக்கிறதா இருக்குது. உகந்தையிலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான ஒற்றுமை, கடலுக்கு வந்தால் திரும்பிச் செல்ல மனம் இடம் கொடுக்காது. உகந்தை கடற்கரையில் கண்டுபிடித்த காட்சிகளைத் தொடர்ந்து மறுபடி உகந்தை ஆலயம் வழியாக வந்து மட்டக்களப்பு திரும்பும் வரை இன்னும் ஏராளமான இயற்கை காட்சிகள், பல காட்டு விலங்குகளையும் கண்டுபிடித்து அவற்றில் ஒரு சிலவற்றை நீங்களும் பாருங்கள். கொம்பி இருக்கும்பா. மயிலே மயிலே இறகு போடுவியா? என்ன சரியான தூகம் ஹெவி என்ன ரெண்டு கால நடக்கிற அவர் தான் இதால க்ரோஸ் பண்ணி வந்திருக்கார். கேப்புமா எங்களோடு சேர்ந்து நீங்களும் உகந்தைக்கு பயணித்திருப்பீர்கள், சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். உங்களது கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு பயணத்தில் சந்திப்போம்.